Praise the Lord. Greetings to you all in the name that is above every name, the name of our Lord and Savior Jesus Christ. எல்லா நாமத்திற்கும் மேலான நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். As the pastors of the Sharon Church, we come here to join and honor to bring the word of God to you today. சாரோன் திருச்சபை போதகர்களாக இன்று தினத்திலும் தேவனுடைய வார்த்தை உங்களை கொண்டு வருவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். The Bible says, "Every and earth shall pass away, but not the word of the living God." வேதம் சொல்கிறது, வானம் பூமி மாறி போகும், ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. The word of God says the Lord is good and his mercy endureth forever. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. Let us make it our confession today. இன்றைக்கு நம்முடைய அறிக்கையாய் இதை சொல்வோம். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமே. Let us all say together. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God is good and his mercy endures forever. கர்த்தர் தாமே உங்கள் மேல் பிரியமாய் இருப்பாராக. May the Lord be gracious unto you. தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராக. May the Lord cause his face to shine upon you. உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேற்றி கிருபையாய் இருந்து உங்களை ஆசீர்வதித்து எல்லாலும் நடத்துவாராக. May the Lord fulfill all your heart's desire, bless you and lead you always. இந்த தேவன் சதாகால நமது தேவன், அவர் நம்மை கடைசி வரைக்கும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். This God is our God forever and ever, is able to lead us till the end. To God be the glory, great things he has done in our lives. தேவனுக்கு எல்லாம் மகிமை உண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. Let us clap our hands and glorify God. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இன்றைக்கும் என்னுடைய பிரசங்கத்துக்கு ஆதாரமாய் எரேமியா 17:7 நாம் வாசிப்போமே. Even today for my message, let us read from the book of Jeremiah, chapter 17, verse 7. The word of the Lord is going to bless us today. தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்க போகிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who trusts in the Lord and whose hope is the Lord. நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற தலைப்பில் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். I'm going to preach you from the title, Blessed is the man who trusts. Hallelujah! கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். Hallelujah! Blessed is the man who trusts in the Lord. இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷனை குறித்து பேசுகிறது. In the portion of the scripture that we just read, it is speaking about the man who trusts in the Lord. ஆண்டவராகிய தேவன் அவரை நாம் நம்பிக்கையாக கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். The Lord God wants us to put our trust and hope in him. ஏனென்றால் மனுஷனுக்கு நம்பிக்கை மிக அவசியமா இருக்கிறது. Why? Because trust is very important for a man. நம்பிக்கை என்பது வாழ்க்கையின் நங்கூரமாய் இருக்கிறது. Trust and hope is the anchor of our life. அந்த நம்பிக்கை சர்வ வல்லமுள்ள தேவன் மேலே நமக்கு இருக்கும் பொழுது அவன் பாக்கியவானாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. The Bible says that when we put our trust and hope in the Lord, that we will be blessed. நமக்கு தேவன் பேரிலே நம்பிக்கை இருக்க வேண்டும். We need to trust in the Lord. அவரை நம்புகிறவன் செழிப்பான். He who trusts in the Lord would flourish. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷனே பாக்கியமானா இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. The Bible says, blessed is the man who trusts in the Lord. நம்முடைய வாழ்க்கையில பாக்கியத்தையும் நன்மையும் கொடுக்கிற அந்த சர்வ வல்லமுள்ள தேவனை நாம் நம்பி இருக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்வில பாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். When we put our trust and hope in the Lord will pour out his blessing and goodness upon our lives. இன்றைக்கு अनेक வேளைகளிலே நமக்கு பாக்கியம் வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். Today many times we are yearning for the blessings. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மிகவும் லகுவாய் அவரை நம்பி இருந்தா போதுங்க, பாக்கியத்தை அவர் தருவார். Yeah, the Bible makes it very easy for us that when we put our hope and trust in the Lord, we will be blessed. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அன்னாளுக்கு ஒரு பெரிய நிந்தை வாழ்க்கையில இருந்தது. We read in the Bible that Hannah had a great reproach. அவள் தன்னுடைய வாழ்விலே ஒரு நாள் கர்த்தரை நம்பி தேவாலயத்திலே போய் அவருடைய சமூகத்திலே தன்னுடைய விண்ணப்பத்தை ஊற்றுகிறாள். But we see that one day Hannah went into the house of the Lord and she poured out her heart and a supplication before God. அவளுக்கு பாக்கியம் வர வேண்டும் என்றால் கர்த்தரை நான் நம்பினா போதும் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். Hannah knew that if she needs to be blessed, she has to put her trust and hope in the Lord. அந்த தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் பிள்ளையாண்டான் பாக்கியமாய் அவளுக்கு
பிறக்க வேண்டும் என்றால் கர்த்தரை அவள் நம்பி இருக்க வேண்டும். If she has to be blessed and give birth to the little prophet Samuel, she had to put her trust and hope in the Lord. அன்றைக்கு அவள் கர்த்தரை நம்பினதினாலே, that day because she put her trust in the Lord, இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் சாமுவேலை அவளுக்கு பிள்ளை பாக்கியமாய் கொடுத்து ஆசீர்வதித்தாரே. God blessed her with little Samuel who once became a great prophet in the land of Israel. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. See what a great blessing. அவளுடைய வாழ்க்கையில நிந்தை இருந்தது. She had a reproach in her life. அவளால் சொல்ல முடியாத வேதனை அவளுடைய வாழ்க்கையை நிறைத்திருந்தது. Her life was filled with grief and pain which she could not express. ஆனால் கர்த்தரை நம்பின பொழுது, but when she trusted in the Lord and put her hope in the Lord, எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. See what great blessing. தேசத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு தீர்க்கதரிசி. A prophet was a great blessing to the whole land. இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு பெரிய பாக்கியமாய் தீர்க்கதரிசி சாமுவேல் பிறந்தார். Prophet Samuel was born as a great blessing to the whole land of Israel. அப்படித்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் செய்வார். That is how the Lord will do even in our life. யாழ்விலே நிந்தை எவ்வளவு காலமா இருந்திருக்கலாம். Maybe you had reproach in your life for many days. இன்றைக்கு வேதவசனம் சொல்கிறது போல கர்த்தரை நம்புவோமே. But today, just like the Bible verse says, let us trust in the Lord and put our hope in the Lord. Where is your trust today? இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கை எங்க இருக்கு? Let my trust be upon the Lord, the maker of the heaven and earth. என்னுடைய நம்பிக்கை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும். Let my trust be on the Lord, my savior and my redeemer and my Lord Jesus Christ. என்னுடைய இரட்சகரும் மீட்பரும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேல் என்னுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். I know the Lord whom I trust. அவர் எப்படிப்பட்டவருங்க? What kind of a God is he? நம்முடைய வாழ்விலே பாக்கியத்தை கொடுக்கிற தேவன். He is the Lord who will bless my life. அந்த பாக்கியம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் மாற்றுகிற தேவன். The Lord will bless me and make me a great blessing to many. கர்த்தரே நாம் நம்பி இருப்போமே. Let us put our trust in the Lord. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், பேதுருவும் அவரோடு கூட இருந்தவர்களும் ராமுழுது கஷ்டப்பட்டு ஒரு மீன் அகப்படவில்லையா? We read in the Bible that Peter and his friends, they toiled all night but could not catch any fish. அவருடைய பிரயாசம் எல்லாம் வீணாய் போனது. All their efforts were in vain. அவருடைய எதிர்பார்ப்பு எவ்வளவு பெரிதா இருந்திருக்கும் கிளம்பும் பொழுது. When they started, what great expectation they would have had. என்னெல்லாம் நினைத்திருப்பார்கள். What all they would have thought. அதிலே வருகிற பலனை வைத்து நாம் என்னெல்லாம் செய்யலாம் என்று நினைத்திருப்பார்களே. They would have thought of doing so many things with the fruit of their labor. அவருடைய யோசனை வீண் போனது, அவருடைய பிரயாசம் வீண் போனது, அவருடைய நம்பிக்கை வீண் போனது, ஒன்று கிடைக்காமல் நின்று கொண்டிருக்கிறாங்க. All their thoughts and efforts were in vain. Their labor was in vain and their hope was lost. இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் தன்னுடைய வலையை கழுவி கொண்டு வீட்டுக்கு வெறுமையாய் நம்பிக்கை வீண் போனதாய் திரும்புகிற ஒரு காலத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். Now not knowing what else to do, they were washing their nets and they were packing and getting ready to go back home with all their hope and labor being in vain. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை சந்திக்கிறார். And at that time the Lord Jesus Christ met them. இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார், தள்ளி கொண்டு போய் ஆழத்திலே உங்களுடைய வலைகளை போடுங்கள் என்று சொன்னாரே. Jesus looked at them and said, launch out into the deep and then cast your nets. அதே தண்ணீர் தான். The same water. அதே படகுதான். The same boat. அதே வலைதான். The same net. அதே நபர்கள் தான். The same people. ஆனால் இப்பொழுது, but now, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவர்களாய் செய்கிறார்கள். They did that putting their hope and trust in Jesus. இது தான் வித்தியாசத்தை உண்டாக்குகிறது பிரியமானவர்களே. This made the difference there. நம்முடைய வாழ்விலே அநேக வேளையிலே நம்முடைய பிரயாசத்தை நம்மேலே, நம்முடைய படிப்பின் மேலே, நம்முடைய அனுபவத்தின் மேலே வைத்து அநேக வேளையிலே நம்முடைய நம்பிக்கை வீணாய் போவதை நாம் உணர்ந்திருக்கிறோம். Many times we put all our efforts depending on our education, our qualification, and our experience and our hope has been lost. We have to remind ourselves one thing. Blessed is the man who trusts the Lord. இன்றைக்கு நாம் ஒன்றை நம்மை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய வாழ்விலே கர்த்தர் கர்த்தராய் இருக்க வேண்டுங்க.
Let God be the Lord of our life. நாம் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் இருக்கணுமே. In everything that we do, God should be the Lord. நம்முடைய பிரயாசத்திலே கர்த்தரை நம்பியே நாம் பிரயாசப்படுவோமே. In all our efforts, we must trust in God. நம்முடைய படிப்பிலே கர்த்தரை நம்பியே படிப்போமே. In our education, let us trust in God and study. நம்முடைய செயலிலே கர்த்தரை நம்பியே செயல்படுவோமே. In our work, let us trust in God and do it. பேதுரு ஒரு பெரிய மீனவர் தான். Peter was a great fisherman. அவரோடு இருந்தவர்கள் எல்லா திறமை பெற்றவர்கள் தான். And even his friends who were with him were greatly skilled. அவர்களுக்கு எல்லாம் தெரியும் மீன் பிடிப்பதை குறித்து. They knew everything about fishing. ஆனால் தங்கள் மேலே, தங்கள் படவின் மேலே, தங்கள் வலையின் மேலே, தங்கள் அனுபவத்தின் மேலே அவர்கள் வைத்ததினாலே ராம் பொழுது கஷ்டப்பட்டு ஒன்று கிடைக்கல. But because they put their hope and trust on themselves, on their fishing boat, on their experience, on their knowledge, and on their fishing net, they toiled all night and caught nothing. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். Amen. Blessed is the man who trusts in the Lord. அவன் எப்படிப்பட்டவனாய் வேணாலும் இருக்கலாம், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். No matter what kind of a man he is, but blessed is the man who trusts in the Lord. ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நம்பியிருப்போம். Oh Lord, we hope in you and we trust in you. நீங்கள் எங்களுடைய வாழ்விலே நம்பிக்கையா இருக்கணுமே. Lord, you should be the hope in our lives. அப்பொழுது பாக்கியம் ஆண்டவர் நமக்கு தருவார். Then God will bless us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்னதும் பேதுருவுக்கு இருந்த அந்த கீழ்ப்படிதலை பாருங்களே. When the Lord Jesus Christ told Peter, you see the obedience that Peter had. இன்னப்பா நாம் முதல்ல கஷ்டப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் நீங்க சொல்றதுனால உம்மை நம்பி நாங்கள் செயல்பட போகிறோம். Peter said, Master, we toiled all night but caught nothing. Nevertheless, at your word, we will do it. உம்மை நம்பி நான் செய்வேனப்பா. Lord, I will trust you and do it. அதுதான் அவருடைய வாழ்க்கையில அன்றைக்கு ஒரு திரளான பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். And because of that, that day in Peter's life, God blessed him greatly with a great catch. வேதம் சொல்லுகிறது வலை கிழியத்தக்கதாய் மிகுந்த மீன்களை பிடித்தார்களா. The Bible says that they caught so many fishes that their net was about to break. அவர்கள் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படல, அநேக மீனவர்கள் அவனோடு கூட சுற்றிலும் இருந்தவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says not only they were blessed, but they were a blessing to all the fishermen who were fishing there. கர்த்தரை நம்பினால் அவ்வளவு பெரிய பாக்கியத்தை பரலோக நமக்கு தருங்க. When we put our hope and trust in the Lord, the heaven will bless us abundantly. இன்றைக்கு இதுவரைக்கும் நீங்கள் யாரையெல்லாம் நம்பினீங்களோ கொஞ்சம் அதை நிறுத்திட்டு இந்த நாள் முதல் கர்த்தரை நம்ப ஆரம்பிங்களே. From today, you stop trusting the people whom you trusted and start putting your trust and hope in the Lord. எங்கெல்லாம் உங்களுடைய நம்பிக்கை இருந்ததோ அதை நிறுத்திட்டு கர்த்தரை நம்ப ஆரம்பிங்களே. Wherever your hope and trust was, you stop that and start trusting and hoping in the Lord. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நீங்க கர்த்தரிடத்தில் பெற போகிறீங்க. You are going to receive a great blessing from the Lord. அது உங்களுக்கு மட்டுமல்ல. It is not only just for you. திரளாய் இருக்க போகிறது. It's going to be great in abundance. பரலோகத்தின் பாக்கியம் பெரிதா இருக்குங்க. Heaven's blessings will always be great. அவரை நம்பினா போதும். Hallelujah. If you just trust him, that's enough. ஏனென்றால் அவர் நம்மை உண்டாக்கினார். Why? Because God created us. அவர் நம்மை ரட்சித்தார். God saved us. அவர் நம்மை மன்னித்தார். He forgave us. அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றினார். He has made us his children. நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். He will answer our prayers. நம்முடைய கண்ணீரை அவர் துடைப்பார். He will wipe away our tears. நம்முடைய காயங்களை அவர் ஆற்றுவார். He will heal our wounds. நம்முடைய பலவீனங்களிலே அவருடைய பலனை கொடுப்பார். He will give us his strength when we are weak. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாவோம். By his stripes we are healed. எவ்வளவு பெரிய பாக்கியங்க எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுப்பார் அவரை நாம் நம்பும் பொழுது. When we put our trust and hope in the Lord will bless us with so many great blessings. வேற என்ன உங்களுடைய வாழ்வில் வேண்டும்? What else more do you need in your life? As simple as the trust in the Lord. Hallelujah. எளிதான ஒரு காரியம், உங்களுடைய நம்பிக்கையை இயேசுவின் பேரில் வையுங்கள். Trust in the Lord with all your heart and lean not in your own understanding. உங்களுடைய சுயத்தின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோட கர்த்தரை நம்புங்கள். எத்தனை ராம் முழுது பிரயாசப்பட்டிருக்கலாம் நீங்க. You may have toiled whole night. எத்தனை காலமாய் நீங்க பிரயாசப்பட்டிருக்கலாம்.
Maybe you took efforts for so many years. ஒண்ணு கடைக்கலன்னு சோர்ந்து போயிடாதீங்க. Don't get discouraged saying, oh, I got nothing. Today, let this day be a day where you start trusting the Lord. இன்றைக்கு இந்த நாள் கர்த்தரை உங்களுடைய நம்பிக்கையாய் கொண்ட நாளாய் இருக்கட்டும். That will make a big difference in your life. அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கும். பரலோகத்தின் பாக்கியம் வருங்க. You will receive heavenly blessings. அன்னாளுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தாரு. God blessed Hannah with a child. ஒரு பெரிய தீர்க்கதரிசியை அந்த தேசத்துல ஆண்டவர் அவரை எழுப்பினாரு. And God raised him up as a great prophet in the land. அதை தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். That is what the Lord is able to do even in our lives. Let us start trusting the Lord in every situation. நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் பேரில் நம்முடைய நம்பிக்கையை வைப்போம். தம்மை நம்பினவர்களை ஆண்டவர் ஒருபொழுது கைவிட மாட்டார். The Lord will never forsake those who put their hope and trust in him. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்விலையும் நம்முடைய நிந்தையை மாற்றி பாக்கியத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். The Lord is able to turn away our reproach in our lives and bless us also. கர்த்தருடைய பாக்கியம் நமக்கு பெருமையை சேர்க்கும். And God's blessing will give us name and fame. கர்த்தருடைய பாக்கியம் நம்மை பெருமைப்படுத்துங்க. God's blessings will give us fame. ஆண்டவராகிய தேவன் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் தருவாரே. God will always give us more above we could ask or think. All things are possible when you trust in the Lord. நீங்கள் கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் கூடும். Whatever it may be. அது எப்படி இருந்தாலும். All things are possible to those who trust in the Lord. Amen. கர்த்தரை நம்பிக்கையா கொண்டவர்களுக்கு எல்லாம் கூடும். Trust in the Lord in every situation of your life. It may be hopeless situation, but still trust God. Amen. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருங்கள். நம்பிக்கையற்ற சூழ்நிலையா இருந்தாலும் கூட தேவன் பேரில் நம்பிக்கையா இருங்கள். There is hope in the hopeless situation when you trust in God. நீங்கள் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் கூட உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. Your failure will be turned to success when you trust in the Lord. கர்த்தர் பேரில் நம்பிக்கையா நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய தோல்வியை தேவன் ஜெயமாக மாற்றுவார். Let your trust be God and God alone today. இன்றைக்கு தேவன் பேரில் மாத்திரம் உங்களுடைய நம்பிக்கை இருக்கட்டும். Trust God in your shameful situation. He will change your shame to fame. Amen. நீங்கள் வெட்கம் அடைகிற சூழ்நிலையில் கூட நீங்கள் கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருங்கள். தேவன் உங்களுடைய வெட்கத்தை மாற்றி உங்களுடைய பெயரை பெருமையாக்குவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. Nothing is impossible with God. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். Amen. Blessed is the man who trusts in the Lord. உங்களுடைய பாக்கியத்துக்காய் ஆண்டவரை நம்புங்க. You trust the Lord for your blessing. உங்களுடைய சுகத்துக்காய் ஆண்டவரை நம்புங்க. You trust the Lord for your healing. உங்களுடைய அற்புதத்துக்காய் ஆண்டவரை நம்புங்க. You trust the Lord for your miracle. அது பரலோகத்தின் பாக்கியமாய் இருக்குமே. And that will be heavenly blessing. பேதுரு கர்த்தரை நம்பி அது வலையை போடுகிறார். Peter trusted in God and cast his net. ஏமாந்த அதே தண்ணீர். The same waters where he was disappointed. ஆனால் இப்பொழுது கர்த்தரை நம்பி செய்கிறார்கள். But now they are trusting in God and throwing their nets. இதுவரைக்கும் நீங்க என்ன செஞ்சீங்களோ கர்த்தரை நம்பி அதே செய்யுங்க. Hallelujah. No matter what you did so far, you trust in the Lord and do it again. ஒருவேளை இத்தனை காலம் அது வாய்க்காமல் இருந்திருக்கல. Maybe it did not come to pass or happen all these years. கர்த்தரை நம்பி செய்யும் பொழுது அது வாய்க்குங்க. But when we put our hope and trust in the Lord and do it again, it will prosper. உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா. The Lord says, I will bless the work of your hand. ஏனென்றால் அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். Why? Because it is the Lord will cause you to prosper in everything that you do. இன்றைக்கும் நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது. Even today when you trust in the Lord. கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய எல்லா பாக்கியத்தை கொடுத்து திரளாய் ஆசீர்வதிப்பாராக. God will bless you with abundance. பாக்கியத்தை தருகிற அந்த தேவனை நம்பிக்கையோடு கூட நோக்கி பார்க்கலாமா? Let us look up unto the Lord with our trust and hope in him. நாம் ஜெபிப்போம். Let us pray. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. சர்வ வல்லமுள்ள நல்ல தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த உன்னதமான வேலைக்காக உமக்கு சோத்துருப்பா. இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே, உமக்கு சோத்துரு. கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எங்களுக்கு ஞாபகப்படுத்தினீரே, உமக்கு சோத்துரு. உம்மை நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலையும் அவருடைய குடும்பங்களிலேயும் அவன் செய்கிற எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய பாக்கியத்தை கர்த்தர் நீர் கொடுத்து ஆசீர்வதித்து நடத்துவீராக. Thank you, Lord, for speaking to us by your word.
that we will be blessed when we trust in you, Lord. Let our trust be on the Lord God Almighty from today. Lord, bless your people and the families and the doings of God. Prosper them. Let them know that when they put the trust in you, that they will receive blessings from their Almighty God. We give you glory, honor, and praise. In the mighty name of Jesus, we pray. Yesuvi naamathil jabikirom. Engal sarva vallamulla nalla pidave. Amen. Nammudaiya kartharaagiya Yesu Kristuvin kirubaiyum, pidavin anbum, parisuthaavin aikkum nadathil sandoshamum, samadhanamum, indrum endrum nam anaivarodu kooda sadaa kaalilirundhu kaappadhaaga. ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் பாக்கியவான். அதுவே உங்களுடைய அனுபவமாய் ஆண்டவர் மாற்றுவாராக. May the Lord bless you as you trust in him. May the Lord prosper you. Hallelujah.